என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்ட்ரியின் மூலமாய் உங்களோடு பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களில் அநேகர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற ஜீவ வார்த்தைகள் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கேட்டு நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். வசனத்தை ஜனங்கள் கேட்கட்டும், வாழ்வடையட்டும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேச விரும்புகிறார். உலக வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனையோ தேவைகள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. நேற்று ஒரு தேவை, இன்றைக்கு ஒரு தேவை, நாளைக்கு ஒரு தேவை. தேவைகளுக்கு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நீங்களும் நானும் வாழுகிறோம். ஆனால் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட முடியும்? சில காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், அடுத்த காரியத்திற்காய் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எவ்வளவுதான் ஜெபிப்பது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் தன் ஜனத்தின் தேவைகளை சந்திக்க அற்புதமான வழியை பல இடங்களில் பின்பற்றியிருக்கிறார். வேதம் முழுவதும் வாசித்து பாருங்கள். பசியோடு இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்கள் அதை அவர் ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டது. இன்றைக்கும் ஒரு தேவையோடு இருக்கிறீர்களே. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே அந்த தேவையை நினைத்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த தேவையை அற்புதமாய் சந்திக்க போகிறதற்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எண்ணாகமத்தின் புத்தகம் 11:31 அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்ததாம். அது சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து இஸ்ரவேலரின் பாளையத்தை சுற்றிலும் விழ வைத்தது. அது 2 முழ உயரத்திற்கு இருந்தது, ஒரு நாள் பிரயாண தூரத்திற்கு இருந்தது என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிற ஆண்டவர், அளந்து கொடுக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு என்ன தேவையோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே, இஸ்ரவேலருக்கு பாளையத்தை சுற்றிலும் காடைகள் வந்து விழும்படி அற்புதம் செய்தீர். நானும் தேவையோடு இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் தேவைகளை என் பாளையத்தை சுற்றிலும் வந்து நீரே அவைகளை விழச் செய்ய வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, அதுதான் அந்த வார்த்தை. அந்த காடைகள் எப்படி வந்தது? காற்று அடித்து கொண்டு வந்தது. இந்த காற்று எதற்கு அடையாளம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், தேவனுடைய வல்லமைக்கு அடையாளம். இன்றைக்கு உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற 1000 நினைவுகள் அல்ல. ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது அற்புதத்தின் வழி. அந்த காற்று புறப்பட்டு வரும் என்றால் பாளையத்தை சுற்றிலும் 2 முழ உயரத்திற்கு நடக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் கால்களிலே தட்டியிருக்கும், அவர்கள் நடந்திருக்க கூட முடியாது. அவர்கள் பாளையத்தை சுற்றிலும் காடைகள் 2 முழ உயரத்திற்கு இருந்திருக்கும் என்றால் அவர்களால் நடந்திருக்க கூட முடியாது. நீ அடுத்த கூடாரத்திற்கு கூட போக வேண்டாம், உன் கூடாரத்தை சுற்றிலும் நான் உனக்காக காடைகள் விழ பண்ணினேன் என்று சொன்னது போல எல்லா கூடாரத்தை சுற்றிலும் காடைகள் வந்து விழுந்தது. என கண்பானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை கூட அன்றைக்கு குறைவுபடவில்லை. உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திக்காதிருப்பது எப்படி? எது உங்கள் தேவை? மன நிம்மதியா, சமாதானமா, பணமா, வேலையா, பிள்ளையா, ஏதோ ஒரு அற்புதமா? எதுவானாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வரும், உங்கள் தேவைகளை நிச்சயமாய் சந்திக்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் விளைவைத்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீர் எவ்வளவு தாராளமாய் ஏராளமாய் கொடுக்கிற ஒரு தேவனப்பா. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட தாராளமும் ஏராளமான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுத்த கூடாரத்திற்கு அவர்கள் நடந்து சென்று தங்கள் தேவைகளுக்காய் தேடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கூடாரத்தை சுற்றிலுமே காடைகளை விளைவைத்தீரே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேனப்பா. இன்னொருவரிடத்தில், மனுஷனிடத்தில் தங்கள் தேவைகளுக்காய் எதிர்பார்த்து நிற்கிறதை நிறுத்தி கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வரும், அது என் தேவைகளை அடித்து கொண்டு வந்து என் பாளையத்தை சுற்றிலும் விழ வைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்யுங்க. தங்கள்
எதிர்கால துணைக்காய் ஜெபம் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். வேலைக்காக தேடி தேடி சோர்ந்து போயிருக்கிறதை அறிந்திருக்கிறீர். உம்முடைய அடியாள் இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன், இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வருவதாக, எதிர்கால துணையை தேவனே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, அவர்கள் வீட்டு வாசலை தட்டும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற காற்று இவர்கள் தேவைகளை அபரிமிதமாய் சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அற்புதமாய் உங்கள் தேவைகளை சந்திக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்கள் பாளையத்தை சுற்றிலும் உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆசீர்வாதங்கள் வந்து விழும்படி செய்வார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.